கதிரவன் நேயர்களுக்கு வணக்கம். தன்னம்பிக்கை தளத்தில் இன்றைக்கி ஒரு அடலசன்ட் ஏஜில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எப்படி அவங்க இமோஷ்னல் ப்ராப்ளம்ஸை, ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் வந்து அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் பிள்ளைகள் போய் ஒரு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறது, இல்லைன்னா ஒரு காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து பிள்ளைங்க வந்து கஷ்டப்படுறது, அப்பா அம்மா ஒத்துக்காமல் பெண் குழந்தைங்க வந்து அப்பா அம்மாவுடைய பெர்மிஷன் இல்லாமல் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறது, ஸோ இந்த மாதிரியான ஒரு இமோஷ்னல் ப்ராப்ளம்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். எப்படி வந்து ஒரு பெற்றோர்கள் வந்து குழந்தைகளை ஒரு இமோஷ்னலாக அந்த அடலசன்ட் ஏஜில் எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணணுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒரு 12 வயது முடிந்த ஒரு பெண் குழந்தையாக இருக்கட்டும், ஒரு ஆண் குழந்தையாக இருக்கட்டும், அந்த மன மாற்றம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இயற்கையிலேயே அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக பெற்றோர்கள் வந்து குழந்தைகள் இடத்தில் பாசமாக பேச வேண்டும். ஃபஸ்ட்டு உங்கள் குழந்தைங்களை சந்தேகப்படுறதை விடணும் நம்ம. ஏன்னா ஒரு பொண்ணு வந்து ஒரு பையன்கிட்ட பேசுகிறதுனாலையோ, இல்லை ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணுகிட்ட பேசுகிறதுனாலையோ உடனே அவங்க தப்பு செய்வாங்க அப்படிங்கிறத அந்த குழந்தைங்க மனசில் விதைக்காதீங்க. ஏன்னா அவங்க அதே எண்ணத்துலேயே இருப்பாங்க, அது ரொம்ப பெரிய தப்பு போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ராட் மைண்டடாக நம்ம பெற்றோர்கள் வந்து கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஒரு ஆண் குழந்தையும் சரி, ஒரு பெண் குழந்தையும் சரி, ஒரு 12 வயது முடிந்த அந்த பருவம் வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு நிறைய உடல் ரீதியான ப்ராப்ளம், மன ரீதியான ப்ராப்ளம், ஹார்மோனல் இம்பேலன்சஸ் இருக்கும், நிறைய வந்து ஃபிசிக்கல் சேஞ்சஸ் அவங்களுக்கு இருக்கும், அதே மாதிரி அவங்களுக்கு மனமாற்றங்கள் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ ஒரு அம்மா வந்து அதெல்லாம் கடந்து தானே வந்திருப்பாங்க அந்த வயசில், அதே மாதிரி ஒரு அப்பா வந்து கடந்து வந்திருப்பாங்க. ஏன் வந்து குழந்தைங்களை நம்ம பார்க்கும்போது மட்டும் ஒரு கண்டிப்போடையும் ஒரு ஸ்ட்ரிக்டாக அந்த குழந்தைங்க மேலே ஒரு சந்தேகம் வந்து ஏன் உங்களுக்கு வருது? அப்போ உங்கள் வளர்ப்பில் அது தப்பு இருக்குதுன்னு அர்த்தம். எந்த ஒரு அப்பா அம்மாவும் உங்களுடைய வளர்ப்பில், அப்போ நம்ம தப்பு பண்ணும்பொழுது நம்ம குழந்தைகளையும் நம்ம அதே மாதிரி சந்தேகப்படுவோம் இல்லையா? ஸோ குழந்தைகள்கிட்ட உட்காந்து ஃபஸ்ட்டு பேசுங்க. ஒரு 12 வயசு 13 வயசில் ஒரு குழந்தைங்கக்கிட்ட நீங்கள் எவ்வளோ ஆதரவாக எவ்வளோ அன்பாக நீங்கள் பேசுகிறீங்களோ அது திரும்ப அப்படியே அந்த குழந்தைங்க உங்கள் மேலே இருக்கும். எப்போ குழந்தைங்க உங்களை விட்டு பிரியும் அப்படின்னு சொன்னால் ஒரு இமோஷ்னலாக ஒரு சப்போர்ட் தேவை. ஐயோ ஒரு தோல் மேலே சாஞ்சு நான் அழலாமே அப்படின்னு நினைப்பாங்க. அப்போது ஒரு காதல் அப்படிங்கிறது எந்த வயசில் வேணாலும் யாருக்கு வேணாலும் வரலாம். ஒரு காதல் வர்றது வந்து ஒரு பெரிய குற்றமே கிடையாது, ஒரு மிக மகா பெரிய பாவமும் கிடையாது. இது வந்து ஒரு உணர்வு, இது யாருக்கு வேணாலும் வரலாம். அது கரெக்டாக தப்பாங்கிறத கைட் பண்ணுறது தான் பெற்றோர்களினுடைய வேலை. அப்போது ஒரு பொண்ணு வந்து அந்த இமோஷ்னல் ப்ராப்ளம் வரும்பொழுது அது சும்மா ஒரு லஸ்ட்டு, ஒரு இல்லைன்னா இது வந்து லவ் கிடையாது, ஒரு காதல் அப்படின்னா உண்மையிலேயே என்ன அப்படிங்கிறத அம்மா வந்து அழகாக புரிய வைக்கலாம் குழந்தைங்களுக்கு. அதை விட்டுட்டு நீ பேசுகிறதே தப்பு, நீ பார்க்கவே கூடாது, நீ இதை வந்து பண்ணவே கூடாதுன்னு நம்ம எப்போ வந்து ஒரு விஷயத்த கிடையாது கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ அவங்களுக்கு அதனுடைய ஆர்வம் வந்து அதிகரிக்கக்கூடும், அந்த இன்குயிசிட்டிவ்னஸ் அவங்களுக்கு அதிகரிக்கும். ஸோ நீங்களே வந்து உங்கள் குழந்தைங்கக்கிட்ட ஒரு ஃப்ரெண்டாக ஃபஸ்ட்டு உட்காந்து பேசினாதான் ஸ்கூலில் நடக்கிறது, காலேஜில் நடக்கிறது, அவங்க லைஃப்பில் நடக்கிற பர்சனல் ப்ராப்ளம்ஸை உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க. நீங்கள் வந்து தோல் கொடுக்கலை, நீங்கள் உங்கள் காதை கொடுத்து கேட்கலை அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக வெளியிடத்தில் போகத்தான் போகும். யார் அவங்கக்கிட்ட அன்பு அதிகம் காமிக்கிறாங்க, யார் அவங்கக்கிட்ட அரவணைப்பாக இருக்காங்க, யார் அவங்கள புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அங்கே தான் அந்த அன்பு போகும். நான் அம்மா நான் சொல்கிறத கேட்கலை, ஆனால் ஃப்ரெண்டோட அம்மா சொல்கிறத என் பொண்ணு கேட்குறான்னு எத்தனையோ பெற்றோர்கள் மன குமுறல்களில் இருக்கலாம். அதே மாதிரி எத்தனையோ தகப்பன்கள், நான் வந்து கஷ்டப்பட்டு கடன் வாங்கி எல்லாம் படிக்க வச்சேன், ஆனால் என்னோட ஃப்ரெண்டோட அப்பா வந்து சொல்கிறாங்கன்னு கேட்டு என் பையன் அதை சொல்லி அவங்க சொல்கிறத தான் கேட்குறான் அப்படிங்கிறது எத்தனையோ குடும்பங்களில் இன்றைக்கும் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ உங்களுடைய பிள்ளைகள் நீங்கள் சொல்கிறத கேட்கலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதற்கு சான்ஸே கொடுக்கலை அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு 12 வயசுலேயே அதை ஆரம்பிங்க. 12 வயசுலலாம் விட்டுட்டு நீங்கள் 23 வயசில் போய் என் கூட உட்காந்து என் பொண்ணு பேசலை, என் கூட உட்காந்து என் பையன் பேசலை, எங்களை பார்த்தாலே பிடிக்கலை அப்படிங்கிறத நீங்கள் 23-25 வயசில் சொல்கிறது வந்து ஒரு தவறான ஒன்று. அதனால் ஒரு குழந்தை 10 வயசுலையோ 12 வயசுலையோ அடலசன்ட் ஏஜ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அது வந்து எப்பொழுதுமே ஒரு கயிறு மேலே நடக்கிற மாதிரி அந்த குழந்தைங்கள அந்த வயசில் நீங்கள் பிடிச்சாதான் உண்டு. அந்த 12 வயசில் அந்த இமோஷ்னல் ப்ராப்ளம்க்கு அடலசன்ட் ஏஜில் உங்கள் குழந்தைங்கக்கிட்ட ஒரு ஃப்ரெண்டாக இருங்க பெற்றோர்கள்.
கண்டிப்பாக அந்த குழந்தைங்களை உங்களை புரிஞ்சுக்குவாங்க. அந்த குழந்தைங்க உங்களை புரிஞ்சுக்கும் பொழுது எது தப்பு எது ரைட்டுங்கிறது அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்லும்போது எடுத்துக்குவாங்க. இதையெல்லாம் விட்டுட்டு நான் கண்டிப்போடு தான் இருப்பேன், ஒரு அப்பாவாக ஸ்ட்ரிக்டாக இருப்பேன், ஒரு அம்மாவாக ஸ்ட்ரிக்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இமோஷ்னல் ப்ராப்ளம்ஸில் அந்த குழந்தைங்க வந்து தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு நம்மளே அதுங்களுக்கு வழி கொடுக்குற மாதிரி ஆகிடும். ஸோ இன்றைக்கி இந்த தன்னம்பிக்கை தளத்தில் அடலசன்ட் ஏஜில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைங்க 12 வயதிலிருந்து 19 வயது வரைக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் நண்பர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லி இன்றைக்கி தன்னம்பிக்கை தளத்திலிருந்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.